ஆணை திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மதுரை எழுச்சி மாநாடு திருப்பு முனையாக அமையும் என்று முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். இதில் புதுக்கோட்டை நகர தெற்கு பகுதி செயலாளர் அப்துல் ரஹ்மான், வடக்கு பகுதி செயலாளர் பாஸ்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றியை பெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான கழகம் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை இந்த மாநாடு ஏற்படுத்தும். மதுரை அதிமுக எழுச்சி மாநாடு வெற்றி பெற கடலூரில் கடலுக்கு அடியில் கட்சி தொண்டர்கள் பேனர் வைத்தனர். மாநாடு வெற்றி பெற கடலூர் வடக்கு மாவட்ட அதிமுக கழக செயலாளர் எம்.சி. சம்பத் தலைமையில் ஆலோசனைக் கூட்டங்கள் நடத்தப்பட்டன. இந்த நிலையில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட தலைவர் பிருத்திவி ஏற்பாட்டில் ஆழ்கடல் வீரர்கள் கடலுக்கு அடியில் அதிமுக பேனரை வைத்து அசத்தியுள்ளனர். பெரம்பலூரில் அதிமுக பொன்விழா மாநாட்டை முன்னிட்டு ஜோதி ஓட்டம் முக்கிய நகர் பகுதி வழியாக சென்றது. சென்னையில் இருந்து மதுரை நோக்கி நடைப்பயணமாக ஜோதி ஓட்டம் தொடங்கி விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை வழியாக பெரம்பலூரை அடைந்து முக்கிய நகர பகுதி வழியாக சென்றது. அப்போது முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலம், முன்னாள் எம்பிக்கள் மருதராஜா, சந்திரகாசி, முன்னாள் எம்எல்ஏ தமிழ்ச்செல்வம், பெரம்பலூர் நகர கழக செயலாளர் ராஜபூபதி ஆகியோர் வரவேற்று வரவேற்பளித்தனர்.